ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரி கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அருமையான முறுமுறு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க. இது அட்டகாசமாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. இது எதில் செஞ்சுருக்கோம்னா கோவக்காயில் செஞ்சுருக்கோங்க. கோவக்காய் 65 ரெசிபி தாங்க இது. இந்த அட்டகாசமான கோவக்காய் 65 ரெசிபி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சுதாஸ்ரி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். இந்த அருமையான கோவக்காய் 65 ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாமா? கோவக்காய் 65 செய்கிறதுக்கு 1/2 கிலோ கோவக்காய் எடுத்துருக்கேங்க. நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த கோவக்காவை இப்போ 2 கார்னர்லேயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர் இருந்துச்சுன்னா இதில் தாங்க நான் இப்போ கோவக்காய் 65 பண்ண போகிறேங்க. இப்போ இந்த லாக் எடுத்துகிட்டு இப்போ இந்த கோவக்காவை இப்போ இதுக்குள்ளே இப்படி வச்சு அப்படியே கட் பண்ண போகிறேங்க. ரொம்ப ஈஸியாக கட் ஆகுறதுங்க இது. இந்த மாதிரி கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்குதுங்க. பார்த்திங்களா, அழகாக ரவுண்ட் ரவுண்டாக கட் ஆகி எப்படியே வருது. இதே மாதிரி எல்லா காய்களையும் நம்ம இப்படி கட்டரில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து வந்துடலாங்க. நம்ம எடுத்த 1/2 கிலோ கோவக்காய்களையும் அந்த வெஜிடபிள் கட்டரை வச்சு நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேங்க. இப்போ இது இந்த பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அரிசி மாவு, அதாவது 1/4 டேபிள்ஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம அதே 4 டீஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி நம்ம வீட்டுக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க இன்றைக்கி. 1 ஸ்பூனுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுக்கு. இப்போ எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுருணுங்க. இப்போ இதில் சேர்த்துருக்குற நம்ம கார்ன் மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா முறுமுறுன்னு சூப்பராக நம்மளுடைய 65 வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈரப்பதத்தில் இருக்கிறதுனால நமக்கு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுணும். அப்போ தான் நம்ம சேர்த்து எல்லா பொருளும் நல்லா கலந்து கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். சும்மா 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும், நிறையா சேர்க்க வேண்டாம். அப்புறம் எண்ணெய் குடிக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்தாவே போதுங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருளும் இந்த கோவக்காய் ஃபுல்லுமே நல்லா கோட்டை வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருணுங்க. எல்லா பக்கமும் நல்லா கோட்டை வர மாதிரி நல்லா நம்ம இதை கலந்து வச்சாச்சுங்க. அடுத்தது ஒரு தட்டு வச்சு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை உருட்டுங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இன்னும் பெஸ்ட்டு தாங்க. நான் இப்போ இதை வெளியில் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாங்க. நம்மளுடைய கோவக்காய் 65 நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எடுத்து போடும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது இப்போ ஸ்டவ் மேலே ஒரு வாணலி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டேங்க. நல்லா எண்ணெய் சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். நம்மளுடைய கோவக்காய் 65 இந்த மாதிரி தனித்தனியாக இப்படி நல்லா உதிர்த்து விட்டுக்கலாங்க. கோவக்காய் 65 நம்ம இப்படி எண்ணெயில் சேர்த்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்படியே பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான அருமையான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி செஞ்சு கொடுத்தா. இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு கலர் மாறுற அளவுக்கு இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கணுங்க. இதை இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டால் சத்தம் கேட்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம நிதானமாக இதை பொறிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ அப்படியே நம்ம வெளியே எடுத்துட வேண்டியது தான். எண்ணெயெலாம் நல்லா வடிச்சிடுவோம். எண்ணெயில் நல்லா வடித்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. லாஸ்ட்டாக நம்ம எடுக்க போகும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே எடுத்துட வேண்டியது தாங்க. நல்லா எண்ணெயில் வடிச்சிடலாங்க. இந்த கருவேப்பில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம கலந்து எடுத்துக்க வேண்டியதாங்க. அருமையான நம்மளுடைய கோவக்காய் 65 ரெடி.
உங்களுக்கு இந்த கோவக்கா 65 ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.